அண்மையில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது தெரிவித்த கருத்திற்கு கிழக்கு மாகாண எதிர்க்கட்சித் தலைவர் எம் எஸ் உதுமாலிப்பே பதிலளித்துள்ளார். அம்பாறையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே எம் எஸ் உதுமாலிப்பே இவ்வாறு பதிலளித்துள்ளார். கிழக்கு மாகாணத்துடைய முதலமைச்சர் ஒரு முஸ்லீம் காங்கிரஸ் பிரதி தலைவர், எல்லா இன மக்களையும் எல்லா கட்சியினரையும் ஒற்றுமையாக வழிநடத்த வேண்டிய பாரிய பொறுப்பில் இருந்து மீறி எங்களுக்கு இவ்வாறு ஒரு வீண் பழியை சுமத்தியிருப்பது குறித்து நாங்கள் கவலை அடைகிறோம். கடந்த 2015 ஆண்டு கூட கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு சமூக பணி செய்வதற்காக நாங்கள் ஒரு முஸ்லீம் முதலமைச்சர் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் 14 பேர் கையொப்பமிட்டு எங்களோடு உடன்பட்டு விட்டு அவர் முதலமைச்சராக பதவியேற்ற அடுத்த கணமே எங்களுக்கு துரோகம் செய்தவர். கிழக்கு மாகாணத்திலே மாகாண ஆட்சியிலே நல்லாட்சி நடைபெறுகிறது என்ற ஒரு போர்வையிலே அரசியல் பழிவாங்கலும் அரசியல் கட்சிகளுக்கு பழி தீர்க்கின்ற நடவடிக்கைகளும் இன்று கூட தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தனி முஸ்லீம் காங்கிரஸ் என்ற அந்த அரசியல் கட்சி நலனுக்காக மாத்திரம் இவ்வாறு பாரிய பொய்களை சொல்லி மக்களை குழப்புகின்ற நடவடிக்கைகளை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நிப்பாட்ட வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். ஏனால் நாங்கள் கொள்கை ரீதியாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் வேறு கட்சியில் இருப்பவர்கள். எங்களுக்கு முஸ்லீம் காங்கிரஸில் சேர்வதற்கு ஆபிஸ் நர்சரி முதலமைச்சரோடு சென்று நாங்கள் பேச வேண்டிய தேவையில்லை.